हेलो फ्रेंड्स, वेलकम टू मॉम्स लिटिल किचन। इप्पता नम्म चैनला फर्स्ट टाइम पाक्रवंगला इरुंदा कीळे इरुक्क सब्स्क्राइब बटन प्रेस पण्णी सब्स्क्राइब पण्णिक्कोंगा, कूडवे पक्कत्तुल इरुक्क बेल ஐகானையும் प्रेस பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல்ங்கற ஆப்ஷனையும் प्रेस பண்ணிக்கோங்க। அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இந்த கட்டப்பை கூட எப்படி போடுறது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கட்டப்பை கூட எப்படி போடுறதுன்னு, போட்டு காட்டுங்க அப்படினு. அவங்களுக்காக நான் இத ட்ரை பண்ணி போட்டுருக்கேன். வாங்க இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே அழகா வந்திருக்கு. ரொம்ப அகலமாவும் ரொம்ப பெரிய கூடையாவும் இந்த கூடை இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எத்தனை ரோல் இதுக்கு ஆணுச்சு, ஒயர் வந்து எவ்வளவு ஒயர் தேவைப்படும் அப்படிங்கறதெல்லாம் கடைசியா நான் சொல்றேன் போட்டுட்டு இருக்கும்போது. ஏன்னா நிறைய பேர் எத்தனை கட்டு ரோல் இது தேவைப்படும் அப்படின்லாம் கேட்குறீங்க இல்லையா, அதுக்கு வந்து நான் சொல்றேன். கீழெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பிளெயினாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைன் நான் கொடுத்துருக்கேன். ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துட்டு உள்ளார இந்த மாதிரி ரெட் கலர் கொடுத்துருக்கேன். எம்எல்கே அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதாவது மாம்ஸ் லிட்டில் கிச்சன் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எழுதியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி போடுறதும் நான் சொல்லித்தரணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நான் இன்னும் போடாமல் வச்சுருக்கேன், ஒரு சைடு தான் நான் அது மாதிரி ட்ரை பண்ணேன். கீழே பாருங்கள் நல்லா அந்த குமிழ்லாம் கொடுத்துட்டேன். கூட நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க, பார்க்குறதுக்கு கையில் தூக்கிறதுக்கும் நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த சைடில் பாருங்கள், கீழே நான் அந்த மாதிரி கட்டலை, சைடுலலாம் கட்டியிருக்கேன் கட்டப்பைக்கு உள்ள மாதிரி. அதுவும் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கட்டிக்கலாம். இப்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ஒயர் வந்து நான் நினச்சதை விட கொஞ்சம் சேர்த்து தான் ஆயிருக்கு, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிசைன் வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த பாருங்க, இந்த கலர் ஒயரு நான் எடுத்திருக்கேன். நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு டீலக்ஸ் ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன், அதுதான் காமிக்கிறேன். நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரி எடுக்கணும். இப்போது புதுசாக வாங்கின உடனே பாருங்கள் அந்த கட்டு எப்படி அந்த நூல் கட்டியிருப்பாங்க, அதை நம்ம இந்த மாதிரி ஒயரை கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், தெரியாதுலையே அவங்களுக்கு. பார்த்து கட் பண்ணுங்கள், ஒயரை உள்ளே இருக்கிற ஒயரை கட் பண்ணிடாதீங்க. அந்த நூலை மட்டும் அந்த மாதிரி லேசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுப்புற இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு உள்பக்கத்து ஒயர் நம்ம எடுத்தாக்க சிக்கு விழாமல் இருக்கும். அந்த மாதிரி உள்பக்கத்து ஒயரை இந்த மாதிரி எடுத்து தான் நான் ஒயரு இந்த கட்டிலேருந்து நான் அளந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போது எத்தனை அடின்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பாருங்கள், 8 அடி. 8 அடியில் ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க, மீதி எல்லா ஒயரும் நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். இதுக்கு 2 சைஸில் நம்ம கட் பண்ண வேண்டியது வரும். 8 அடியில் 11 எல்லோ கலர் ஒயரை நான் கட் பண்ணியிருக்கேன், அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10.5 அடி. இப்போது 10.5 அடியில் அந்த ஒயரை பாருங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அளந்து ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வச்சே 16 ஒயர் மொத்தம் அந்த கட் பண்ணதோடு சேர்த்து 16 மஞ்சள் கலர் ஒயரு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டில் இவ்வளோ தான் ஒயர் மீதி இருக்குது. அடுத்தது இந்த வயலட் கலர் இருக்கு இல்லையா, இதுலேயும் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10.5. இதுலேயும் இந்த வயலட் கலர்லேயும் 10.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வச்சு மீதி 5 ஒயரும் கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 6 வயலட் கலர் ஒயரு இருக்கணும். 6 வயலட் கலர் ஒயரு, 16 எல்லோ ஒயரு 10.5 அடியில் கட் பண்ணியிருக்கேன், 8 அடியில் 11 ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 33 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போது கட் பண்ணின அந்த வயலட் கலர் ஒயர் ஒன்று எடுத்து சமமாக மடிச்சிக்கோங்க. இதை தனியாக அப்படி வச்சுக்கோங்க. சைடில் விடுறதுக்கு எவ்வளோ விடணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க, சைடு விடுறதுக்கு இது 1, 2, 3, 3.5 அடி விட்டிங்கன்னா போதும். சைடில்
விடுறதுக்கு. அதை பின்பக்கம் அந்த கட்டோடு இருக்கிற ஒயரு மேல் பக்கம் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு அடியில் மடித்த பகுதி வச்சுக்கோங்க. இப்போ அது மேலே அதை மாட்டிடுங்க, கட்டோடு இருக்கிறத மாட்டிட்டு கீழே பின்பக்கத்து ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு அதே மாதிரி சைடுலேயும் அந்த அளந்து 3.5 அடி விட்டோம்ல அந்த ஒயர் அதை வந்து அந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்திங்கன்னா இந்த மாதிரி பேசிக் நாட் கிடச்சிரும். இப்போ மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கீழே பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கீழே அதிகமாக இருந்தால் அந்த கீழ் ஒயரை இப்படி மேலே கொஞ்சமாக தள்ளி விட்டு அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு திரும்பவும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ரெண்டு பக்கமும் அந்த மேலேயும் கீழேயும் சமமாக இருக்கணும். நம்ம அந்த கட் பண்ணின அந்த 33 ஒயரையும் இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அதுக்காக இப்படி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது மட்டும் பார்க்கணும். வலது கை பக்கம் சாப்பிட்ற கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது இன்னொரு அந்த வயலட் கலர் ஒயரை எடுத்துக்கிறேன். அதையும் சமமாக அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்குல்ல அதை அப்படி மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டிட்டு கீழ் ஒயர் எடுத்து மேலே வைங்க. அந்த ஹோல்ஸில் விட்டு இந்த மாதிரி இழுத்தாக்க நமக்கு வந்துடும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கட் பண்ண ஒயர்லாம் ஜாயின் பண்ணும்போது மட்டும் நம்ம அந்த மாதிரி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ மூணாவதாகவும் அந்த வயலட் கலர் ஒயரையும் நான் ஜாயின் பண்ணுறேன். நான் இந்த கூடை இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த கூடை எந்த மாடலில் போட்டிருக்கணும் அந்த ஆர்டர் உங்களுக்கு சொல்கிறேன். 3 வயலட் கலர் ஒயர் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ 1.5 அடியில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மஞ்சள் கலர் ஒயர் எடுங்க. 1.5 அடியில் கட் பண்ண ஒயர் அதை எடுத்து சமமாக மடிச்சுட்டு இந்த மாதிரி போடணும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். மொத்தம் 8 ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த இடத்துல அந்த மஞ்சள் கலர் வந்து 8 10.5 அடியில் கட் பண்ணதில் 8 போடுங்க. பாருங்கள் 8 மஞ்சள் வந்துருச்சு. 3 வயலட்டு, அதுக்கப்புறம் 8 மஞ்சள் 10.5 அடியில் உள்ளது. அடுத்தது மஞ்சள் கலரில் 8 அடியில் நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல அந்த ஒயர் நான் திரும்பவும் அதை அளந்து காமிச்சிட்டு போடுறேன். ஏன்னா தெரியாமல் ஜாயின் பண்ணிடுவீங்க, அதுக்காக சென்டரில் நடுப்புற வரத்துக்காக இந்த மாதிரி நடுப்புற அது வரணும். நடு சென்டரில் வரணும். நடுனாலும் ஒன்று சென்டர்னாலும் ஒன்றுன்னு ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. அது உண்மை தான், அது வந்துடுது அப்படியே நமக்கு. இப்போ மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 11 ஒயர் 8 அடியில் கட் பண்ணதை ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போது பாருங்கள் அந்த 8 அடியில் ஜாயின் பண்ண 11 ஒயரையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. 8 அடியில் கட் பண்ணியிருந்தது அந்த 11 ஒயரையும் போட்டாச்சு. அடுத்தது 10.5 அடியில் கட் பண்ணியிருந்ததில் மீதி 8 ஒயர் இருக்கும். 10.5 அடியில் கட் பண்ணியிருந்தோம்ல அதில் அந்த பக்கம் 8 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த பக்கம் 8 ஒயர் ஜாயின் பண்ணுங்கள். டோட்டலாக 10.5 அடியில் 16 கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து அந்த பக்கம் 8 போட்டாச்சு. இந்த பக்கமும் மீதி இருக்கிற அந்த 8 ஒயரையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வயலட் கலர் ஒயர் அதையும் கடைசியாக 3 இருக்கும், அதையும் ஜாயின் பண்ணிடுங்க. வயலட்டில் 6 கட் பண்ணியிருந்தோம், அந்த பக்கம் 3 தான் போட்டோம், இந்த பக்கம் 3 போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 33 ஒயர் மொத்தம் இது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இப்போ அந்த சைடில் 3.5 அடி விட்டுருந்தோம்ல அந்த 3.5 அடி அளந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி சிக்கு விழாமல் பார்த்துக்கோங்க. அந்த ஒயரை வந்து கவர்லேருந்து நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் சணல் கயிறு ஏதாவது போட்டு கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு அந்த வெளிப்பக்கத்து ஒயரை எடுத்து நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். அப்படி போடும்போது ரொம்ப சிக்கு விழாமல் இருக்கும். பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு லைன் அந்த எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு, சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த லைன் போட ஆரம்பிக்கலாம். அதே வயலட் கலர் ஒயரை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு சைடில் அந்த 3.5 அடி விட்டுருந்தோம்ல அதை அளந்துக்கோங்க. அளந்துட்டு இந்த மாதிரி மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. அந்த மடித்தது பின்பக்கம் இருக்கிற மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே அதை மாட்டிட்டு கீழ் ஒயர் எடுத்து மேலே வைங்க. சைடில் கீழ்ப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்தாக்க ரெண்டாவது லைனுக்கு அந்த ஃபஸ்ட்டு நாட் வந்துருச்சு நமக்கு. சைடு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் தள்ளி விட்டு அதை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 3.5 அடி இருக்கிற மாதிரி இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. லாஸ்ட் வரைக்கும் இதே அதை அப்படியே போட்டுகிட்டே வரணும். அந்த கட்டோடு இருக்கிற ஒயர் வச்சு மேல் பக்கம் பார்த்து போகுதில்ல அந்த ஒயருங்களை எல்லாத்தையும் வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ லாஸ்ட்டு வரைக்கும் நான் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். போட்டுட்டு லாஸ்ட்டில் அந்த 3.5 அடி அளந்து கட் பண்ணி விட்டுறணும்.
இது பேஸ் போடுறோம் அடிபாகம் போடுறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி தான் போடணும் இப்போ அடுத்த லைனுக்கும் அதே மாதிரி சைடுல போற அளவு உயர அளந்து போட ஆரம்பிங்க இரண்டாவது லைன் நம்ம போட்டோம்ல அதே மாதிரி தான் இத அப்படியே போட்டுட்டே வாங்க இப்போ இந்த இடத்துல பாருங்க அடயாலத்துக்கு அந்த உயரம் வந்து ஒரே கலரா இருக்குல அதனால முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த 33 உயரம் ஜாயின் பண்ணோம்ல அந்த இடம்னு தெரியணும் நமக்கு சென்டர் அது அதனால நடு லைன் அப்படினு தெரியிறதுக்காக அந்த இடத்துல அடயாலத்துக்கு ஒரு முடிச்சு போட்டு வச்சிருங்க இதுக்கு மேல நீங்க போட்டுட்டே வாங்க நான் போட்டுட்டு காமிக்கிறேன் இதுக்கு மேல பாருங்க நான் 7 லைன் போட்டுர்க்கேன் அந்த முடிச்சி இல்லாம அந்த வயர் ஜாயின் பண்ணது இல்லாம நடு லைன் இல்லாம 7 லைன் வந்திருக்கும் அந்த நடு லைனை சேத்தா 8 வரும் அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க இப்போ இந்த சைடும் நம்ம போடணும் அப்பதான் கூட மேல போடும்போது ரெண்டு பக்கத்துக்கும் வயர் சமமா வரும் அதனால அந்த முடிச்சி போட்டுறோம்ல அடையாளம் அதுக்கு தான் படுத்திக்க சொன்னேன் அடையாளம் முடிச்சி போட்டு வச்சுக்க சொன்னேன் இப்போ அடுத்த பக்கம் அப்படியே திருப்பிட்டு சைடுல போற வயர் அளவு அளந்து அப்படியே போடுங்க அதே மாதிரி தான் இந்த பக்கம் 7 லைன் நம்ம போட்டோம்ல அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே போட்டுக்கிட்டே வந்து லாஸ்ட்ல கட் பண்ணி விடணும் அந்த நடுப்புற முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க நடு லைனுக்கு அடையாளத்துக்கு அப்போ இந்த பக்கம் 7 லைன் அந்த பக்கம் 7 லைன் போடும்போது நமக்கு நடு லைனோட சேர்த்து மொத்தம் 15 லைன் நமக்கு வந்திருக்கும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் போட்டுட்டேன் இது நல்லா இப்படி ஸ்டிஃபா இருக்கு இல்லையா அது எப்படி இருக்கு அப்படினா நான் குச்சி தென்னங்குச்சி சொருகி இருக்கேன் அதுவும் நான் வாயில சொல்லிட்டு விட்டாக்க அது எப்படி சொருகிறதுன்னு ஒரு சிலர் கேக்குறாங்க அவங்களுக்காக நான் சொல்றேன் நீங்க இந்த வாக்குல நீட்டமாவும் சொருகிக்கலாம் இல்ல இந்த சைடாவும் சொருகிக்கலாம் ஒரு லைன் விட்டு ஒரு லைன் அந்த மாதிரி சொருகிக்கோங்க ஒண்ணு இல்ல அப்படியே பின்பக்கம் மேல தெரிய கூடாது தெரியாம அந்த ஹோல்ஸ்ல அப்படியே விட்டு லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடு எடுத்துருங்க அவ்வளவுதான் அது ஈஸியா அப்படியே போய்டும் அந்த லாஸ்ட் வரைக்கும் போகணும் அது பாருங்க அப்படி மேல எடுத்துட்டு வரும் அப்படி மேல வராம சொருகிக்கோங்க அப்படி இல்லனா நீங்க இந்த சைடாவும் நீங்க சொருகலாம் அப்படி சொருகிட்டாக்க நல்லா ஸ்டிஃபா இருக்கும் இப்போ திருப்பிட்டு மேல பாருங்க வயலட் வயர் நமக்கு இன்னும் இவ்வளவு வயர் தான் இருக்கு அந்த வயர்ல எடுத்துக்கிறேன் சொருகுற மாதிரி வயர் விட்டுட்டு மடிச்சுக்கோங்க கொஞ்சமா இப்போ மேல போற அந்த மஞ்சள் கலர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் எங்க இருந்து வேணாலும் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் அந்த சொருகிற அளவு மட்டும் பாருங்க வயர் விட்டுருக்கேன் விட்டுட்டு இதை அப்படியே போட ஆரம்பிக்கணும் எப்பயும் போலதான் அப்படியே பாருங்க மேலே போற வயர் அளவு அப்படியே போட்டுட்டே வாங்க அதை மடிச்சு போட்டுட்டே வாங்க அந்த கார்னர்ல வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்க இந்த லாஸ்ட்ல அந்த மூளை திருப்புறது ஒரு மூளை எப்படி திருப்புறதுன்னு காமிக்கிறேன் இப்போ மேல் பக்கம் போற உயர எல்லாத்தையும் வரிசையா போட்டுக்கிட்டே வந்தாச்சு அந்த 33 உயர் இருக்கும் நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அதுல இருந்து அப்படியே போட்டுட்டே வந்துட்டோம் இப்போ அந்த உயர அப்படியே ஒண்ணுமே இல்லங்க அளந்து கட் பண்ணுவோம் இல்லையா அப்படி கட் பண்ணாம அப்படியே சைடுல உள்ளத போட்டுக்கிட்டே வரணும் அந்த இடத்துல மட்டும் பாருங்க அந்த ஹோல்ஸ் முக்கோணம் மாதிரி நமக்கு இருக்கும் மத்த இடத்துல எல்லாம் சதுரமாட்டம் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் நமக்கு முக்கோணம் மாதிரி வளைஞ்சி மேல் நோக்கி கூட வரதுக்காக அப்படி தெரியும் அவ்வளவுதான் அதுதான் கார்னர் திருப்புறது மூளை திருப்புறதுன்னு சொல்றது இது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நீங்க அப்படியே வரிசையா போட்டுக்கிட்டே வர போறீங்க அவ்வளவுதான் அந்த பக்கம் நீட்டம் போட்ட மாதிரி அந்த உயரம் அப்படியே வச்சு பாருங்க அப்படியே சைடு எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டே வாங்க நான் இங்க அந்த சொருகிற அளவுக்கு விட்டுட்டு ஆரம்பிச்சோம்ல அது வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த இடம் வரைக்கும் நீங்க போட்டுட்டு வாங்க போட்டுட்டு வந்துட்டு நான் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் அது வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன் 4 கார்னரும் போட்டுட்டேன் இப்போ ஏணிப்படி முடிச்சு போடுறது பார்க்கலாம் பாருங்க 1, 2, 3 இந்த பக்கம் 4வது கார்னர் 4 மூலையும் அப்படியே ஒரு லைன் அப்படியே சுத்தி போட்டுட்டு வந்துட்டேன் அந்த வயலட் கலர் ஒயர் வச்சு ஏணிப்படி முடிச்சு போட்டு போட்டாதான் நல்லா இருக்கும் இந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல அந்த ஒயரை பின்பக்கம் அப்படி வச்சு பாருங்க கையில இறுக்கி பிடிச்சிக்கோங்க அழுத்தி பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த ரன்னிங் ஒயர் கட்டோட இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மடிச்சு பின்பக்கம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த ஆரம்பிச்ச லைன் இருக்குல்ல அதை லேசா இப்படி கீழே தள்ளி விட்டு அந்த பின்பக்கத்து ஒயரை வச்சு மேலே இழுத்தா அந்த இடத்துல ஹோல்ஸ் கிடைக்கும் அந்த ஓட்டையில இதை விடுங்க மடிச்சு வச்ச அந்த ரன்னிங் ஒயரை லூப்பை விடுங்க விட்டுட்டு
அந்த மேல் நோக்கி இருக்கிற மஞ்சள் ஒயரை கொஞ்சம் அப்படியே முன்பக்கமாக கொண்டு வந்து அந்த ஹோல்ஸில் விட்டு கீழே வந்து நல்லா அப்படியே அமுத்தி அந்த வயலட் கலர் ஒயரை பிடிச்சிக்கிட்டு மேலே இருக்கிற ஒயரை கொஞ்சம் கீழே தள்ளி விட்டு அடிப்பக்கத்து ஒயரை வச்சு பாருங்கள் இப்படி இழுத்திங்கன்னா அது நல்லா சமமாக வந்துடும். அப்புறம் உள்ளார வந்து இழுத்துறணும். உள்ளார வயலட் கலர் ஒயர் ரன்னிங் ஒயரை இழுத்துட்டாக்க பாருங்கள் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம்னே தெரியாமல் சமமாக இருக்கும். இப்போது அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல அந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. அது ஃபஸ்ட் டே சொருகிறதுனாலும் சொருகிடலாம். அது எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் சொருகிட்டீங்கனாலும் டைட்டாக ஸ்டிஃபாக தான் இருக்கும். நீங்கள் சொருகி விட்டுருங்க. குறைஞ்சது ஒரு அஞ்சு முடிச்சிலையாவது சொருகணும். இப்போது அடுத்த லைன் போடுறதுக்கு பாருங்கள் அப்படியே அந்த மடித்து அந்த சைடில் கொண்டு வந்து மேலே போட ஆரம்பிங்க. ரெண்டாவது லைன் ஆரம்பிச்சிட்டோம். அந்த பின்னாடி பக்கம் பார்த்தாக்கா அது வளைஞ்சி அந்த ஒயர் அப்படி மேலே பின்பக்கமாக அப்படி வளைஞ்சி வர மாதிரி வரும். அப்படியே அந்த ஒயரை சைடில் எடுத்துகிட்டு வரணும். அங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன். அவ்வளோதான். இதை இப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. திரும்பவும் அந்த இடம் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ ரெண்டாவது லைனும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சுற்றிலும் போட்டுகிட்டே வந்துட்டு திரும்பவும் ஏணிப்படி முடித்து போடுறேன். இன்னொரு டைம் போடுறேன். தெரியாதவங்களுக்கு புரியும். ரெண்டு மூணு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏற்கனவே கூட போடுறவங்களுக்கு இத்தனை டைம் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு சிலர் புதுசாக கற்றுக்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்களுக்காக தான் நான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி காமிக்கிறேன். அதாவது நான் வாயில் சொல்லிவிட்டு விடலாம் இத்தனை லைன் போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஏணிப்படி முடித்து போடுங்கன்னு சொல்லிவிட்டு. ஆனால் அடுத்த ஒயர் ஜாயின் பண்ணும்போது அதெல்லாம் அவங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அப்படியே போடுங்க. இப்போ பாருங்கள் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம்னு தெரியாது. ஆனால் ரெண்டு லைன் சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள் உள்பக்கம் அந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல அதை சொருகிற அளவு விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னாக்க நான் அடுத்தது மஞ்சள் கலர் ஒயர் போட போகிறேன். இன்னும் கொஞ்சம் ஒயர் இருக்குது, இதை கட் பண்ணி விட்டுறேன். இந்த கட் பண்ண ஒயரை கையோடு சுருகி விட்டுருங்க. உடனே சுருகிடணும். அதை விட்டுட்டிங்கன்னா மறந்துடுவோம். கூட பெருசாக வரும்போது அப்புறம் உள்ளார கை விட்டு நம்ம கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் லாஸ்ட்டு வரைக்கும் அது எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் சுருகிட்டு பார்த்து வரிசையாக சொருகுங்க. சொருகிட்டு கொஞ்சம் கட் பண்ணி விடுறதுனாலும் விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த லாஸ்ட்டு வரைக்கும் சுருகிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன். இப்போ அடுத்தது எல்லோ கலர் ஒயர் எடுத்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. நம்ம ரெண்டு கட்டில் இவ்வளோ ஒயர் இருக்குது. இப்போது இந்த ஒயரை வச்சு நான் போட போகிறேன். இந்த கவரை எடுத்துட்டு நீங்கள் கயிறு போட்டு கட்டி வச்சுக்கோங்க. கட்டிட்டு வெளிப்பக்கத்து ஒயரை எடுத்துக்கோங்க அதிலிருந்து. இப்போது அந்தையும் சொருகிற அளவுக்கு மடிச்சுட்டு போட போகிறோம். எங்கேருந்து வேணாலும் போடலாம். ஆனால் நான் அந்த ரெண்டு லைன் முடிச்சிருந்தோம்ல அதுக்கு அடுத்த லைன்லேருந்து போட போகிறேன். அது பக்கத்துலேருந்து போடுறேன். இப்போ அந்த வயலட் போட்டோம்ல அதே மாதிரி தான் போடணும். இதுவும் வந்து மாற்ற தெரியாதவங்களுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். மஞ்சள் கலர் எப்படி ஜாயின் பண்ணீங்கன்னு தெரியல அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் நான் காட்டுறேன். இதையும் அந்த ஒயரை வந்து சொருகிற அளவுக்கு உள்ள ஒயரை சொருகி விட்டுட்டு இதை அப்படியே போட்டுக்கிட்டே வரணுங்க. அதே மாதிரியே போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வந்துட்டு இந்த பக்கம் ஏணிப்படி முடித்து போடுறேன். பாருங்கள் ஒரு அந்த வயலட்டில் ரெண்டு லைன் போட்டுட்டு மஞ்சள் கலரில் ஒரு லைன் சுற்றிலும் போட்டுட்டு வந்துட்டேன். போட்டுட்டு வந்துட்டு இதையும் ஏணிப்படி முடித்து போட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன். நிறைய பேர் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறாங்கங்க, அவங்களுக்கெல்லாம் புரியாது இல்லையா. உங்களுக்கு இன்னும் வேறு என்ன மாதிரி டைப் கூடைகள் வேணும்னு சொல்லுங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். டேப் கூட நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு அது கிடைக்கல இங்கே பக்கத்தில், அதனால் அதை போட முடியல. அது கிடைச்சிட்டா நான் உங்களுக்கு அதுவும் போட்டு காமிக்கிறேன். இந்த சிஸ்டரும் கட்டப்பை கூட எப்படின்னு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இப்போ இதை முயற்சி பண்ணி போட்டேன், நல்லா வந்துருச்சு. இப்போ இது பாருங்கள் சொருகி விட்டுட்டு, சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம் இல்லையா அந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஒயரை வச்சு நீங்கள் மஞ்சள் கலர் ஒயரை வச்சு போட்டுக்கிட்டே வரணும்.
இது நல்ல பெரிய கூடையா வந்துச்சு பார்க்கிறதுக்கு அது நல்லா நீட்டமாக சுருகி விட்டுருங்க இப்போ பாருங்கள் அந்த பின்பக்கம் இருக்கையா கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயர் அப்படியே பாருங்கள் வளைச்சி இப்படி மேலே எடுத்துகிட்டு வாங்க சைடில் அப்படி மலை மடித்து எடுத்துகிட்டு வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரில் போட ஆரம்பிச்சிடணுங்க அவ்வளோதான் இதே மாதிரியே போட்டுகிட்டே வாங்க ஒரு ஒரு லைனும் அந்த மாதிரி வரும்போது மடித்து இந்த மாதிரி சைடில் எடுத்துகிட்டு வந்து அடுத்தடுத்த லைன் போடணும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மேலே எவ்வளோ தூரம் போடணும்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் மேலே வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன் மொத்தம் 25 லைன் நான் மஞ்சள் கலரில் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் போடுங்க 25 லைன் வந்து மஞ்சள் கலர்லேயும் 2 லைன் வயலட்டில் அப்போது 27 லைன் நமக்கு வந்திருக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சொருகிற அளவுக்கு அந்த நடுப்புற அந்த 8 அடியில் எடுத்த ஒயர் இருக்கு இல்லையா 11 ஒயர் இருக்கும் நடுவில் இருக்கும் சென்டரில் இருக்கும் அந்த 8 அடி ஒயர் வந்து சொருகிற அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் போடலாம் ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ வருதோ கடைசியாக அங்கே பாருங்கள் அந்த லைன் முடிச்சுட்டு நான் ஏணிப்படி முடித்து போட்டு அதை ஃபினிஷ் பண்ண போகிறேன் அந்த கூடையை முடிக்கிறோம் நம்ம அந்த இடத்துல இன்னும் கூடை பின்னுறது இருக்குதுங்க முடிக்கலை அதாவது அந்த நடுப்புற சொருகணும் அதுக்காக இப்போ ஏணிப்படி முடித்து போட்டுட்டேன் போட்டுட்டு அதை கட் பண்ணிவிட்டு சொருகிருங்க பெரிய கூடையாக இருக்கு இல்லையா அதனால் இப்படி வருது நமக்கு இவ்வளோ தான் ஒயர் இருக்குது பாருங்கள் அதில் மீதி கூட உங்களுக்கு அந்த நடுப்புற 11 லைன் இருக்குல்ல அது சொருகிற வரைக்கும் வர வரைக்கும் போடுங்க இதை அப்படியே நல்லா நீட்டமாக சொருகி விட்டுருங்க விடாமல் அந்த ஏணிப்படி முடித்து போட்டது பாருங்கள் அப்படியே வரிசையாக சாய்வாக வரும் நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது தேவைப்படுறவங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த ஒயர் அவ்வளோதான் இருக்குது அது நம்ம சொருகிற அளவுக்கு வச்சுட்டு நான் முடிச்சிட்டேன் இந்த கார்னர்லேருந்து பாருங்கள் எண்ணிட்டே வாங்க அந்த 3 ஒயரு ஃபஸ்ட்டு அந்த வயலட் கலர் ஒயரு 3 தானே போட்டோம் இந்த பக்கத்துக்கு 3 போட்டோம் அந்த 3 வயலட் கலர் ஒயரு 8 மஞ்சள் கலர் ஒயரு மொத்தம் 11 ஒயர் இருக்கும் 3 வயலட்டு 8 மஞ்சள் அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க லபர் போட்டு ஒரு அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம் அந்த ஒயர் மட்டும் வளத்தியாக உங்களுக்கு இருக்கும் நீட்டமாக இருக்கும் இன்னும் அந்த ஒயருங்களை இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க அந்த சென்டரில் அந்த 8 அடி வெட்டின ஒயருங்க மட்டும் 11 ஒயர் கம்மியாக இருக்கும் அது பார்த்தாவே நமக்கு தெரியும் நான் வீடியோவுக்கு இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன் 3 ஒயர் பாருங்கள் எடுத்துக்கோங்க வயலட்டில் இந்த பக்கத்தில் இருந்தும் 3 ஒயர் 8 மஞ்சள் அந்த ஒட்டி வர 8 மஞ்சளும் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி பண்ணிக்கணும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன் இப்போது இந்த சென்டரில் பாருங்கள் அந்த 11 மஞ்சள் ஒயர் வந்து கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் அப்படியே சொருகி விடணும் எப்படி சொருகிறேன்னு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் 1, 2, 3 லைனில் சொருகணும் மேலே போட்டுட்டு வந்த லைன் இல்லாமல் நடுவில் ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைன் 3வது லைனில் சொருகுங்க அந்த 11 ஒயரையும் ஃபஸ்ட்டு இழுக்காமல் அந்த 3வது லைனில் சொருகுங்க இந்த மாதிரி சொருகிட்டு நீங்கள் அப்புறம் இழுத்து சொருகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த கூட சொருகிறதா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இந்த சைடு சொல்கிற மாதிரியே தான் அந்த ஆப்போசிட் சைடு எதிர்பக்கத்துலேயும் அதே மாதிரி நீங்கள் நடுப்பில் அந்த 11 ஒயரையும் இதே மாதிரி சொருகிடணும் இந்த பக்கம் செய்கிற மாதிரியே அந்த பக்கமும் செய்யுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம இழுத்து அப்படி சொருகும்போது என்ன ஆகும்னா ஒரு லைன் மடங்கி உள்ளார வந்துடும் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு லைன் மடங்கி வந்துடுது அந்த மேலே போட்ட லைன் வந்து அந்த ஒரு லைன் வந்து உங்களுக்கு மடங்கும் அந்த 11 ஒயரும் இழுக்கும்போது 3வது லைனில் சொருகிட்டு இழுக்கும்போது அந்த மாதிரி வரும் இப்போது அதை நீட்டமாக அப்படியே கட் பண்ண வேண்டாம் நீங்கள் நல்லா நீட்டமாக எவ்வளோ தூரம் சொருக முடியுமோ அவ்வளோ தூரம் சொருகுங்க அப்போ கூட வந்து ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும்
அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த உயரங்களுமே நீங்கள் கட் பண்ணி போடாமல் உங்களுக்கு கைக்கு எட்டுற தூரம் வரைக்கும் எப்பயுமே சுருக்குங்க. அதே மாதிரி இந்த சைடுலையும் பாருங்கள், 3.5 அடி தான் நம்ம விட்டுருந்தோம், அங்கேயும் உங்களுக்கு கம்மியாக தான் வரும். அங்கேயும் நீங்கள் நீட்டமாக சொருகி விடுங்க. நான் வந்து கொஞ்சம் நீட்டமாக விட்டேன், ஏன்னா அது சைடு எனக்கு லாஸ்ட்டு வரைக்கும் நான் கீழே வரைக்குமே சொருகலான்றதுனால விட்டுருக்கேன். அப்போது ஸ்டிஃபாக இருக்கும், எனக்கு சைடு பார்க்குறதுக்கும் நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், 11 சொருகியாச்சு. அதே மாதிரி சைடில் 15, இந்த சைடும் 15 சொருகியாச்சு. ரெண்டு சைட்லேயும் 15 பேஸ் போட்டது சொருகியாச்சு. பாருங்கள், இந்த பக்கம் அந்த ஒயர் மாதிரி வச்சு நான் கட்டியிருக்கேன், அது உங்களுக்கு அப்புறம் எப்படின்னு சொல்கிறேன். இப்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இந்த லபர் போட்டிருந்ததை எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்து மேலே எப்படி போடணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு மஞ்சள் கலர் ஒயர் தான் நான் எடுத்துக்க போகிறேன். மொத்தம் 11 ஒயர் இங்கே இருக்கும் பாருங்கள். வயலட்டில் 3, மஞ்சளில் 8 இருக்கும் ஒரு பக்கத்துக்கு. இப்போது அடுத்தது இது பாருங்கள், 2 கட்டு ஒயர் எனக்கு முடிஞ்சிருச்சிங்க. இந்த 2 சைடு போடுறதுக்கு மட்டும் 10, இப்போ 3வது கட்டு ஒயர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மாடலில் போடணும் அப்படின்னா அந்த மஞ்சள் கலர் ஒயர் மாதிரி 3 கட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் வேறு எந்த கலர் யூஸ் பண்ணாலும் சரி, இதே மாடல் வேணும் அப்படின்னா 3 கட்டாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம்தான் ஆகும், இந்த 2 சைடு போடுறதுக்கு மட்டும்தான் 10 எனக்கு. சொருகிற அளவுக்கு பாருங்கள், ஒயர் விட்டுட்டு அந்த வயலட் கலர் ஒயர்லேருந்து போட ஆரம்பிங்க. அந்த 11 ஒயரும் போடணும். அதே மாதிரி இந்த வயலட் கலர் ஒயர் வந்து நான் 2 கட்டு வாங்கி வச்சுருந்தேன், அதில் 1 கட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு. இது வந்து நல்ல பெரிய கூடை, நல்லா 33 நாட் வருது இல்லையா, அதனால் நல்ல பெரிய கூடையாக இருக்கும். இந்த லாஸ்ட்டு பாருங்கள், அந்த 11 ஒயர் மட்டும் போடணும். மஞ்சள் கலர் 8 இருக்குது, அந்த வயலட் 3. பக்கமாக வச்சு போடும்போது ரொம்ப நல்லா ஈஸியாக வரும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டு நம்ம அதை கட் பண்ணணும். மேலே நம்ம கட்டை வைக்கிறதுக்காக பாருங்கள், அந்த 11 போட்டாச்சு. இப்போது போட்டுட்டு சொருகிற அளவுக்கு விட்டுட்டு நான் ஒயரை கட் பண்ணி விட்டுடுறேன். இப்போது இதே மாதிரியே அடுத்த லைனும் பாருங்கள், சொருகிற அளவுக்கு இப்படி மடிச்சிக்கோங்க. மடிச்சிட்டு போட ஆரம்பிங்க. அதே மாதிரி அந்த லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. போட்டுட்டு சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் 10 லைன் போடுங்க. 10 லைன் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த பக்கத்துலேயும் 10 போடுங்க. அதே மாதிரி எதிர்பக்கம் நான் போட்டுட்டேன் ஏற்கனவே, அந்த பக்கத்தில் ஒயர்லாம் சொருகிட்டு 10 லைன் அந்த பக்கம் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன் பாருங்கள். அந்த பக்கம் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள், அந்த பக்கம் போட்டுட்டேன் சொருகிட்டு. இதே மாதிரியே பாருங்கள், இப்போ போட்டுட்டேன். அது எப்படி சொருகிறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, அப்படியே இந்த சைடு இருக்கிற ஒயரை அப்படியே அந்த சைடு சொருகணும். அந்த பக்கத்தில் இருக்கிறத இந்த பக்கம் பார்த்து சொருகணும். இதில் வந்து எந்த நாட்டும் நமக்கு மடங்கக்கூடாது. அடுத்த லைன்லேருந்தே சொருகுங்க, 2வது லைன்லேருந்து சொருகுங்க. போட்டுக்கிட்டு வந்து முடிச்சிருக்கோம்ல, அதுலேருந்து அடுத்த லைன்லேருந்து சொருகுங்க. சாய்வாக அப்படியே பாருங்கள் சொருகிடுங்க. அந்த பக்கத்தில் இருக்கிறத இந்த பக்கம் பார்த்த மாதிரி சொருகுங்க. வலது கை பக்கம் இருக்கிறது இடது கை பக்கம் பார்த்து சொருகுங்க. அதே மாதிரி இடது கை பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் வலது கை பக்கம் பார்த்து சொருகுங்க. அது வரைக்கும் சொருகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் அதை கட் பண்ணி விடுறேன். முடிஞ்ச அளவுக்கு அது வரைக்கும் நீட்டமாகவே சொருகுங்க. அப்போ ஸ்ட்ராங்காக அந்த கூடை ஸ்டிஃபாக அந்த மேல் நோக்கி நிற்கும். இந்த ஒரு லைன் உங்களுக்கு சொருகி காமிக்கிறேன். அதே மாதிரி மீதி எல்லாத்தையும் நீங்கள் சொருகிக்கலாம். குறைஞ்சது ஒரு 5 நாட்லையாவது சொருகுங்க எப்பவும். நீங்கள் மடியில் வச்சுக்கிட்டு வாட்டமாக சொருகும்போது ஈஸியாக சொருகிடலாம். பாருங்கள், இப்படி சொருகுங்க நான் வச்சு காமிக்கிற மாதிரி. அந்த பக்கம் சொருகியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி தான் இந்த சைடு சொருகிடணும். அந்த சைடில் பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்கள், சைடில் இருக்கிற ஒயரை விட்டுருக்கேன். அந்த மாதிரி ஒரு 2-3 ஒயரும் விட்டுருங்க. அது எதுக்குன்னு சொல்கிறேன், மேல் ஒயரை சொருக வேண்டாம். இப்போ மேலே சொருக வேண்டாம், சைடில் 3 ஒயர் விடுங்க. பாருங்கள், இன்னும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த உட்டன் ஸ்டிக்கு தான் எடுத்தேன். அது சின்னதாக இருக்குது, சைஸ் வந்து
நான் வந்து கூடை பெருசாக போட்டுட்டேன். அதனால் நம்ம கட்டைப்பையில் உள்ள கூடைகள் அந்த கட்டை வந்து நமக்கு வெவ்வேறு சைஸில் இருக்குது. பத்தலை இந்த குச்சி தான் கொஞ்சம் நமக்கு அந்த பைப் மாதிரி உள்ளது கொஞ்சம் சைஸு சரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் மரக்கடையில் கூட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதுவும் உங்களுக்கு பிரிஞ்சு வராத அளவுக்கு தான் நம்ம போட போகிறோம். இப்போ இது எப்படி கட்டையை வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸ்லேயே விடுங்க, ஃபுல்லாக விட்டு இழுக்க வேண்டாம், அந்த ஓட்டையில் விடுங்க. நான் எப்படி விடுறேன்னு பாருங்கள், காமிக்கிறேன், க்ளோஸாக தான் காமிக்கிறேன் பாருங்கள். அது சும்மா அந்த மாதிரி விட்டுக்கிட்டு ஒரு கேப் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொருக்கிக்கோங்க. அதுக்குள்ளார நம்ம குச்சியை விடணும், அதனால் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு சைடுலேயும் குச்சி வந்து விழாது, டைட்டாக இருக்கும். குச்சி வந்து உடைஞ்சால் தான் உண்டை ஒழிஞ்சு, உடையவும் உடையாது. அதே சமயம் நல்லா டைட்டாக இருக்கும், உருவிட்டு வராத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பாருங்கள், இந்த ஹோல்ஸில் விட்டுக்கலாம். நீங்கள் அந்த கட்டையை வச்சுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் அப்படி பிடிச்சிக்கிட்டு சொருகலாம். அது வச்சிட்டாக்கா அந்த ஹோல்ஸ் வந்து எந்த இடத்துல சொருகிறேன்னு உங்களுக்கு மறைக்கும். அதனால் நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போது அந்த பக்கத்துலேயும் அந்த குச்சியை வச்சு பார்த்துக்கோங்க, சென்டராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த வயலட்டில் பாருங்கள், ஃபுல்லாக அது வயலட் சொருக முடியாது. அந்த வயலட்டு லாஸ்ட்டு ரெண்டு லைன் விட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு லைனில் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் வச்சு பார்த்துக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே வருதா கரெக்டாக அப்படின்னு இந்த பக்கம் பாருங்கள், அந்த வயலட்டில் ஒன்றும், அதே மாதிரி அந்த சைடு அந்த வயலட்டில் ஒன்றும், லாஸ்ட்டில் இருக்க அந்த ரெண்டு வயலட்டும் எனக்கு அந்த குச்சி அதுக்கப்புறம் வராது. அதனால் நல்லா நடு சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க, இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும். இப்போ பாருங்கள், அதை டைட்டாக இழுத்துட்டு இழுத்ததுக்கப்புறம் அந்த ஒயர் அந்த மேல் நோக்கி இருக்குல்ல, அந்த சுற்றிட்டு வந்த ஒயரு, சுற்றி இருக்கிற ஒயரு, அந்த ஒயரை எடுத்து அஞ்சாவது லைனில் சொருகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஹோல்ஸில் விட்டு அந்த பைப்பை அதில் விட்டுட்டேன். அந்த குச்சியை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குச்சியை சுற்றி வந்திருக்கிற ஒயர் இருக்குல்ல, அதை நல்லா இழுத்து அஞ்சாவது லைனில் சொருகிறேன். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது அந்த குச்சி டைட்டாக பிடிச்சிக்கும், உருவிட்டு வராது, தனியாக உருண்டுக்கிட்டே இருக்காது, உருவிட்டும் வராது, கிரிப்பாக இருக்கும். அதுக்காக இது பாருங்கள், அப்படியே நம்ம டைட்டாக இப்போ இழுக்கும்போது என்ன தெரியுமாக்கும், அது அப்படியே ரோல் ஆகி வந்துடும். மேலே வந்து அந்த நம்ம போட்டிருக்க அந்த நாட்டு வந்துடும் பார்க்குறதுக்கு. இந்த வயலட் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு அது சொருக முடியல நமக்கு. அதை வந்து எப்படி சொருகிறேன்னு பாருங்கள். இப்போது அப்படியே டைரெக்டாக அந்த அஞ்சாவது நாட்டில் சொருகி விட்டுருங்க. அந்த சைடில் அந்த மஞ்சளையும் அதே மாதிரி சொருகுங்க. அந்த மூணு மஞ்சள் வந்து சொருகாமல் விட்டுருப்பேன் சைடில். அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது அந்த சைடும் உங்களுக்கு கேப்பு மறைச்சிக்கும், இல்லைனா அந்த வழியாக குச்சி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்துடுற மாதிரி ஆகும். இப்படி நம்ம வச்சு சொருகும்போது உங்களுக்கு வராது. இந்த குச்சி அளவு சரிதான் உங்களுக்கு. கட்டைப்பையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் கொஞ்சம் இருக்கும் அந்த கேப்பு மாதிரி, அந்த குச்சி வந்து லாஸ்ட் வரைக்கும் இல்லாமல் தான் இருக்கும். அதே மாதிரி தான் நானும் வச்சுருக்கேன். இப்போது அதை பாருங்கள், அந்த ஒயர் அந்த இடத்துல நான் அதையும் சேர்த்து அந்த சொருகிட்டதுனால இப்போ பாருங்கள் இழுங்க. இப்படி இழுக்கும்போது கையில் கட்டை விரலால் பாருங்கள் லைட்டாக அப்படி உருட்டி உருட்டி விட்டு இழுங்க. கட்டை விரலால் பாருங்கள் உருட்டுறேன், லைட்டாக அமுத்தி விடுற மாதிரி, லைட்டாக அப்படி அமுத்தி அமுத்தி விட்டு அந்த மாதிரி இழுக்கணும். ரோல் பண்ணி அப்படி இழுக்கும்போது அது அப்படியே மேலே வந்து அந்த போட்டுக்கிட்டு அந்த முடிச்சு தெரிகிற மாதிரி வந்துடும். இந்த சைடுலேயும் பாருங்கள், அந்த நாட்டில் எல்லாத்தையும் அப்படி சைடுலேயும் எங்கே வருதோ அப்படி சொருகி விட்டுருங்க. இப்போ அந்த இடம் பாருங்கள் அப்படி மடிஞ்சிக்கிச்சு. அந்த மூணு ஒயர் சொருகாமல் விட்டுருந்ததுனால இந்த பக்கம் வயலட் மேலேருந்து ரெண்டு ஒயரும் சொருகாமல் இருக்கும், அந்த கட்டையோடு சேராமல் இருந்திருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து இப்படி சொருகும்போது பாருங்கள் அந்த இடம் மடங்கிக்கும். இப்போ நமக்கு அந்த ரெண்டு லைன் மேலே வந்து மடங்கி வந்துருச்சு அஞ்சாவது இதில் சொருகினதுனால. இதுக்கப்புறம் நீங்கள் எல்லா ஒயரையும் அப்படியே சொருகி விட்டுற வேண்டியதான், நல்லா டைட்டாக இழுத்து இழுத்து சொருகுங்க.
அப்படியே நேராக சொருகிறத விட கொஞ்சம் தூரம் சொருகிட்டு அதுக்கப்புறம் சைடில் ரெண்டு ஒயர் அப்படி சொருகுங்க. அப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே வரைக்கும் அப்படியே சொருகுங்க பாருங்கள். அந்த கீழையும் அந்த பின்னிட்டு வந்தோம்ல கூடையோட அந்த கூடையிலையும் சொருகுங்க. அப்போ வந்து நல்லா ஸ்டிஃபாகவே இருக்கும், அந்த வளைஞ்சி வராமல் தெரியும் கூட. இப்படி சொருகிட்டு சைடாகவும் ரெண்டு மூணு ஒயர் சொருகுங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரியே சொருகணுங்கிறது இல்லை, ஒருவேளை உருகிறதா இருந்தாலும் அது வந்து குச்சி வெளியே வராமல் இருக்கும். இப்போ இதுக்கே வராது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் இப்படி சொருகினதுக்கு அப்புறமுமே பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த குச்சியை தனியாக எடுக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். நல்லா நம்ம டைட்டாக இழுத்து சொருகிறோம், நல்லா அதை உருட்டி கொண்டு வந்துட்டோம்ல, அதனால் அது டைட்டாக பிடிச்சிக்கும். இதே மாதிரியே நான் இந்த பக்கம் மட்டும் போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த பக்கம்லாம் நீங்கள் போட்டுக்குவீங்க, அதனால் இந்த பக்கம் தெளிவாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்படி தான் மடங்கி பாருங்களேன் மேலே வந்துருச்சு. இப்போ ஃபினிஷிங் பாருங்கள், லாஸ்ட்லேயும் உங்களுக்கு அந்த கேப் தெரியாமல் இருக்குது. நீங்கள் ஒரே நேரத்தில் இந்த ரெண்டு பக்கமுமே அந்த மாதிரி அந்த கட்டையை விட்டு அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விடுவோம்ல அந்த மாதிரி பண்ணலாம். நல்லா மடியில் நம்ம வச்சுக்கிட்டு நீங்கள் போடும்போது ரொம்ப ஈஸியாக ரெண்டு பக்கமும் சேர்ந்து ஒரே டைமில் எல்லா வேலையும் அந்த சொருகிற வேலைங்களை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பண்ணும்போது நான் வந்து வீடியோவுக்கு இப்படி காமிக்கும்போது ஃபுல்லாக இது பண்ண முடியல, அதனால தான் இப்படி நான் வந்துலாம் காமிச்சிட்ருக்கேன். இப்படி மடியில் வந்து கூடையை வச்சுக்கிட்டு நீங்கள் பக்கமாக வச்சுக்கிட்டு போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அந்த வயலட் கலர் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு லைன் வரைக்கும் வருது நமக்கு. இந்த பக்கமும் அதே மாதிரி தான் வந்துச்சு, அது அந்த பக்கம் சொருகின மாதிரியே தாங்க. அதே மாதிரி சொருகுங்க. நான் பாருங்கள் சொருகிட்டேன், இந்த பக்கம் எல்லாமே ரெண்டு பக்கமும் சொருகிட்டேன், ரொம்ப நல்லா டைட்டாக வந்திருக்கு. இப்போ அந்த சைடில் அந்த வயலட் கலர் ஒயர் வந்து எப்படி கொடுக்கறது, அந்த கட்டு மாதிரி வருது இல்லை, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அளவு நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட சொல்கிறேன். ஒயரும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும், அதனால் நான் சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கார்னர் மூளை திருப்பின இடம் இருக்கும் தெரியுமா, முக்கோண மாட்டோம், அந்த இடத்த எடுத்துக்கோங்க. பாருங்கள் அளந்துக்கோங்க, இப்படி ஒரு அடி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்று அளந்து எடுத்துக்கிட்டு அந்த அளவை வச்சே நாலு பங்கு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். நான் ஈஸியான வழி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் அடிக்கணக்கெலாம் போட வேண்டாம். உங்கள் கூட எந்த சைஸ் வருதோ பாருங்கள், அந்த முக்கோணமாக இருக்குல்ல, இப்போ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அந்த கார்னர் திருப்பினதுக்கும் மேலே இந்த பக்கத்தில் ஒரு லைனு, பேஸ்லேருந்து ஒரு லைன், அகலத்துலேருந்து ஒன்று, நீட்டத்துலேருந்து ஒரு லைனு, அந்த ரெண்டு லைனையும் நம்ம கட்டுற மாதிரி பண்ண போகிறோம். உள்ளார கொஞ்சம் சொருகி விட்டுருங்க, நான் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அதை உள்ளார காமிக்க முடியல, கை உள்ளார இருக்குது, சொருகிறேன் நான். ஒரு அஞ்சு முடிச்சில சொருகிடுங்க. சொருகிட்டு ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு நான் எப்படி விடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கோங்க. அந்த பக்கத்தில் ஒரு லைன், இந்த பக்கத்தில் ஒரு லைன், அப்போ ரெண்டு லைனு, அகலத்தில் ஒன்று, நீட்டத்தில் ஒரு லைனு, அந்த ரெண்டையும் இந்த மாதிரி அமுக்கி பிடிச்சிக்கிட்டு அதுக்கு நேராகவே உள்ள ஹோல்ஸில் அப்படியே விட்டு விட்டு இழுத்துக்கிட்டு வாங்க. நல்லா டைட்டாக அப்படி இழுக்குங்க. இழுக்கும்போது அந்த இடத்துல ஒரு கட்டு மாதிரி வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள், அந்த ஒயரை இப்படி நம்மளை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பள்ளம் பகுதி ஈஸி தான் உங்களுக்கு பாருங்கள். அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு நேராக அப்படி விட்டுட்டு ஒயர் வந்து மடங்கிக்காமல் பார்த்து எடுத்து விட்டு இந்த மாதிரி அப்படியே கட்டிக்கிட்டே வர வேண்டியதாங்க. ரொம்ப ஈஸி இது. கூட பார்க்க நம்ம அந்த கட்டைப்பையில் ஒரு கட் மாதிரி வரும் தெரியுங்களா, அதே மாதிரி தான் நல்லா சதுரமாக தெரிகிறதுக்கு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி பாருங்கள். இப்படி மடங்கிக்காமல் எடுத்து எடுத்து விடணும் இந்த மேலே வரைக்கும். அது மாதிரி பாருங்கள், இப்படி நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க, மேலே வரைக்கும் வந்துட்டு நான் எப்படின்னு காமிக்கிறேன். அப்படி கையில் அமுத்தி பிடிச்சிக்கோங்க அந்த ரெண்டு லைனை. அப்படி பிடிச்சிக்கும்போது அங்கே ஹோல்ஸ் கிடைக்கும் நமக்கு, ஓட்டை தெரியும். அந்த ஓட்டையில் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் விட்டு இழுக்குங்க. இதே மாதிரி தான் நீங்கள் நாலு சைடும் நீங்கள் போட்டுக்கணும். ஒயர் இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. அந்த நீட்டமாக அளந்துட்டு அந்த ஒரு பங்கு அளக்குறோமா அதிலிருந்து அதே மாதிரி அளந்து நாலு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான்.
இது வந்து சரியாக இருக்கும். அந்த அளவு மேலே வரைக்கும் பாருங்கள், நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி தான் வரும் உங்களுக்கு. நான் வயலட், அதனால தான் அந்த மூணு ஒயர் அந்த மாதிரி கொடுத்தேன், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்டர் மாதிரி தெரிகிறதுக்காக. உங்கள்கிட்ட வயலட் ஒயர் தீந்துருச்சு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மஞ்சள் கலர் ஒயர் கூட கொடுத்துக்கலாம். அதை சொருகி விட்டுருங்க உள்ளார, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுட்டு எல்லா பக்கமும் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். நாலு பக்கமும் பாருங்கள், இந்த சைடு ரெண்டு அந்த சைடு ரெண்டு சைடு போட்டுட்டேன். உள்ளார பாருங்கள் எவ்வளோ அகலமாக தெரியுதுன்னு. நீங்கள் கீழே வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். நான் அந்த கீழே கட்டு வந்து கொடுக்கல, கொடுத்தா அந்த நமக்கு அகலம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும் இல்லையா, அதனால் வேணான்னு. இது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். பின்னும் பாருங்கள் நிறையா அடிச்சிருக்கேன், பெரிய பையங்கிறதுனால இந்த ஒரு சைடு போடாமல் விட்டுருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். நான் அந்த லெட்டர்ஸ் எப்படி எழுதுறது, நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். தேவைப்பட்டால் நான் கமெண்ட்டில் சொல்கிறத பொறுத்து நான் அந்த பக்கம் போட்டு காமிக்கிறேன் தேவைப்பட்டாக்க. பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.